வணக்கம். இன்றைய நாள் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. காலையிலே டிவி ஆன் பண்ணி மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்தை சிறப்பான முறையில் தரிசனம் பண்ணியாச்சு. தரிசனம் பண்ணி இங்கே இருந்தபடியே மனதார நினச்சி அம்பாள் நினச்சி நல்ல மாதிரி வேண்டிக்கிட்டாச்சு. எல்லா பெண்களும் நல்ல தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், எல்லாரும் நல்ல மாதிரி இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், நல்ல மழை பொழியணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டாச்சு. எல்லாருக்கும் நிச்சயம் மீனாட்சி அம்பாளுடைய அருளால் நல்லதே நடக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் அம்பாளுடைய தரிசனம் அப்படியே வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நான் ஒரு முறை தான் தரிசனம் பண்ணியிருக்கிறேன். 2015 ஒரு அற்புதமான தரிசனம், அற்புதமான அனுபவம் கூட. அது எப்படி சொல்கிறது, அந்த தருணத்தில் நான் மும்பையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு மும்பைக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி கிளம்பி போயிருக்கிறேன். 22ஆம் தேதி திருப்பி மதுரை வரைக்கும் வரணும்னு, அது எதிர்பாராத ஒரு நிகழ்வு. மதுரை வரைக்கும் வந்து அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து ஒரு ட்ரெயின் திருநெல்வேலி வரைக்கும் வருது. அந்த வந்த ட்ரெயினில் மதுரையில் இறங்கிக்கிட்டேன். அந்த ட்ரெயின் திருநெல்வேலிக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் திருநெல்வேலியிலேருந்து மும்பைக்கு வரும். அதே ட்ரெயினில் மதுரையில் வந்து ஏறியாச்சு. மதுரையில் காலையிலே ஒரு 5:30க்குலாம் இறங்கியிருப்பேன். இறங்கி அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயே குளிச்சுட்டு கிழிச்சிட்டு கோயிலுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி போனது இல்லை இல்லையா, எப்படி போனோம் என்னன்னெலாம் கூட தெரியாது. அப்படியே அவர் ஆட்டோக்காரங்கக்கிட்ட கோயிலுக்கு விடுங்க அப்படின்னேன். கோயிலுக்கு விட்டாப்புல ஒரு வாசல் வழியாக போனால் அந்த வாசல் வழியாக விட மாட்டாங்க, இன்னொரு வாசலுக்கு போங்க அப்படின்னாங்க. இது தெற்கு வாசலாக எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் 4 பக்கமுமே வழின்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு வாசல் வழியாக விடலை, இன்னொரு வாசல் வழியாக போங்க அப்படின்னாங்க. அப்படியே பிரம்மாண்டம் உள்ள ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க வைக்க கோயில் அவ்வளோ பிரம்மாண்டம். அந்த கோபுரங்களை அப்படியே வான் உயர்ந்து அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவ்வளோ சிற்ப வேலைப்பாடு, இது எப்படி கட்டியிருப்பாங்க அப்படியே வியப்பாக இருக்கும். அந்த மீனாட்சியே ஆட்சி புரிந்த ஒரு அற்புதமான ஊர் மதுரை. மதுரை மதுரை மீனாட்சி அம்மனுடைய வரலாறுலாம் ரொம்ப பெருசு. வாய்ப்பு இருக்கும்போது ஒரு நாள் பயந்துக்கிடுவோம். அப்படியே உள்ளே போய் எப்படி தரிசனம் பண்ணணும், எந்த வழியாக போகணுன்னே தெரியாது. அப்படியே ஒவ்வொருத்தட்டையே கேட்டு கேட்டு போனப்போ அதில் ஒருத்தர் இருந்தார், இந்தாங்க தம்பி டோக்கனு 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட்டு, நமக்கு வேறு பொது தரிசனம் எந்த வழியாக போகணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லி 100 ரூபா டோக்கனை வாங்கிட்டு உள்ளே போய் அப்படியே தரிசனம் பண்ணேன். அன்னைக்கு அப்படியே தங்கமாக ஜொலிச்சான் மீனாட்சி அம்பாள். நம்ம நிறைய வந்து மீனாட்சி அம்மன் சொல்லி ஃபோட்டோவில் தான் இது வரைக்கும் பார்த்தது. அப்படியே நேரில் பார்க்கும்போது அப்படியே எதுவுமே வேண்டலை, அப்படியே சாமியை பார்த்துட்டே இருக்கேன், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுக்குள்ளே போட்டுனாங்க, எம்மா ஒரு காரியமாக வந்திருக்கிறோம், எல்லாம் உன் அருளால் நம்ம இன்னைக்கு இந்த சவுதியில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோன்னா இந்த வேலைக்கு வந்ததே முக்கிய காரணம் அம்பாளுடைய அருள் தான். அம்பாளுடைய வேண்டிக்கிட்டு வந்தேன், இன்னைக்கு வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து 7 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த தரிசன டோக்கன் கூட இன்னும் நம்மக்கிட்ட அப்படியே பத்திரமா இருக்குது. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மீனாட்சி அம்மனுடைய படம் கீழே வந்து சிறப்பு தரிசன காணிக்கை அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான அனுபவம். தெப்பக்குளம் இருந்தது, அப்படியே சுற்றி சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. எந்த வழியாக போய் எந்த வழியாக வெளியே வரணும், உள்ளே போயிட்டு வெளியே வர விருப்பம் இல்லாத அளவுக்கு கோயிலில் அந்த மண்டபங்கள்லாம் பிரம்மாண்ட மண்டபம். எப்படி இப்போ அந்த மாதிரி பிரம்மாண்டங்கள்லாம் திருச்செந்தூரில் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வேறு கோயில்களுக்கெல்லாம் போனதில்லை, இன்னும் வேறு கோயிலெல்லாம் அப்படி இருக்கான்னு தெரியல. அப்படியே அந்த பெரிய பெரிய சிற்ப வேலைக்காப்பாடுகள் எல்லாமே அந்த கருங்கல்ல செஞ்சு ஒரு அற்புதமான ஸ்தலம். இடையில 2021 போகணும் அப்படின்னு சொல்லி மதுரை அந்த 4 ரத வீதிகள் வரைக்கும் வந்தாச்சு, ஆனால் போக முடியல. அது அம்பாள் நிச்சயித்தபடி தானே. இன்னைக்கு நீ தரிசனம் பண்ணுவேன் அப்படின்னு இருந்ததுன்னா நிச்சயம் அந்த தரிசனம் கிடைச்சிருக்கும். அவ்வளோ தூரம் வந்துட்டு தரிசனம் பண்ண முடியலன்னு மனதுக்கு ஒரு வருத்தமாக தான் இருந்தது. இருந்தாலுமே அன்னைக்கு வேற ஒரு சூழ்நிலையின் காரணமாக தரிசனம் பண்ண முடியல. சரியான டிராஃபிக் வேற, மழை வேற, இன்னொரு சோழியாக வேற வந்திருந்தது மதுரைக்கு, அதனால தரிசனம் பண்ண முடியல. வெகு விரைவில் கண்டிப்பாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரை தரிசனம் செய்யணும் நேரில் போயிட்டு. மற்றபடி இந்த நாளில் இந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம சவுதி அரேபியாவில் இருக்கோம்னா அன்னை மீனாட்சிக்கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தது. 2015 டிசம்பர் மாதம் வேண்டினது, ஜனவரி 14ஆம் தேதி இந்த மாதிரி எல்லாம் ரெடி ஆகிட்டு டிக்கெட் போட்டாச்சு அப்படின்னு சொல்லி செய்தி வந்தது. பிப்ரவரி 1ஆம் தேதி விமானத்தில் பறந்து 2ஆம் தேதி வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணி இன்னும் வண்டி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் அம்பாளுடைய அருள் தான். இங்கேருந்து கடையை காலி பண்ணி ஊருக்கு வர்றதுக்குள்ளே ஒரு முறை அம்பாவை வந்து தரிசனம் பண்ணிடணும். அம்மா அவங்க அருளால் எல்லாம் நல்ல மாதிரி போயிட்டுருக்கு.
நீ அடுத்து என்ன செய்யணும் என்ன யாதுங்கிறத பார்த்து செய்ய அப்படின்னு சொல்லி அம்பாள்கிட்ட வந்து வேண்டணும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நாளில் இந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.